எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் தான் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, இப்போ ரொம்ப நாளா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது ரஷ்யா அண்ட் உக்ரைன் சண்டையை பத்தி தான். ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கும் சண்டை வந்தனா இந்தியா யார் பக்கம் ஸ்டாண்டா இருப்பாங்க, எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது தான். நேத்து புடின் யுக்ரைன்ல உள்ள ரெண்டு பெரிய ரீஜியனை நாங்க இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா ரெக்கக்னைஸ் பண்றோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த உடனே யூஎன் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு இந்தியா இந்த மீட்டிங்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, ரஷ்யா யுக்ரைனோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி டீடைலா பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யா யுக்ரைன்ல உள்ள ரெண்டு ஸ்டேட்டை இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணின பிறகு யுஎன்ஓ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு இந்தியாவுக்கும் இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. யுஎன்ஓ மீட்டிங்ல இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த ரஷ்யா யுக்ரைன் மேட்டரை நாங்க க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணி வந்துட்டு இருக்கோம். யுக்ரைன் பார்டர்ல இருக்கிற ரீஜியனை தான் டான்பாஸ் ரீஜியன் சொல்றாங்க. அந்த டான்பாஸ் ரீஜியனை மேல உள்ள பார்ட்ட லுகான்ஸ் ரீஜியனும் கீழே உள்ள பார்ட்ட டொனாங்ஸ் ரீஜியனும் சொல்றாங்க. அதே மாதிரி உக்ரைன் கிட்ட இருந்த கிரிமியா பார்ட்ட 2014 ஆண்டு ரஷ்யா அவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா ரஷ்யா இந்த கிரிமியா ரீஜியன்ல இருந்து தான் 5 உக்ரைன் மிலிட்டரியை நாங்க கொன்னுட்டோம்னு சொல்லிருக்காங்க. இந்த யுஎன்ஓ மீட்டிங்ல இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் திருமூர்த்தி இந்த ரீஜியன்ல உள்ள டெவலப்மெண்ட்ஸை நாங்க க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணி வந்துட்டு இருக்கோம் சொல்லிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லிருக்காருன்னா, ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய மிலிட்டரி போர்ஸை பார்டர்ல இருந்து உடனே விலக்கிக்கிடணும், அதாவது de-escalation பண்ணனும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய டிப்ளமேட்ஸ் மூலமா இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு லாங் டேர்ம் பீஸ் அக்ரிமெண்ட்ல ரெண்டு நாடுகளும் சைன் பண்ணனும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்தியா யாருக்குமே டைரக்டா சப்போர்ட் பண்ணல. ஆனா ஏகப்பட்ட நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுகே, யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இவங்க யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரஷ்யா சொல்லியிருந்த இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தது இந்தியா ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணனும். ஆனா அமெரிக்கா ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு. அதனால இந்தியா நியூட்ரலா எந்த நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச யுஎன்எஸ்சி மீட்டிங்லயும் இந்தியா எந்த நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணல. ரெண்டு நாடுகளையும் பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலா தான் இருந்தாங்க. இந்த ஸ்டாண்டுக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு அவங்களுடைய பாராட்டையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த விவகாரத்துல இந்தியா ஒரு பேலன்ஸான அப்ரோச்சை தான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியாவுக்கு ரஷ்யாவோட ரிலேஷன் எவ்வளவு முக்கியம்னு. ஏன்னா இந்தியா ரஷ்யா கூட ஏகப்பட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்துல கவுண்டர் பண்றதுக்கு நமக்கு அமெரிக்கா தான் தேவைப்படுது. இதனாலதான் இந்தியா ஒரு பேலன்ஸான அப்ரோச்சா மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் திருமூர்த்தி 3 முக்கிய ஸ்டேட்மெண்ட கொடுத்திருக்காரு. அதுல முத இது, உக்ரைன்ல இருக்கிற 20,000 ஸ்டூடெண்ட் பத்திரமா இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு. ரெண்டாவது, உக்ரைன்ல ஒர்க் பண்றவங்க டெம்பரரியா உக்ரைனை காலி பண்ணிட்டு இந்தியா வந்துருங்கன்னு. மூணாவது, இந்தியாவோட டிப்ளமேட்ஸ் ஃபேமிலியையும் உடனே உக்ரைன்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு பத்திரமா கொண்டு வரணும்னு. இதுக்காக டாடாவோட ஏர் இந்தியா அவங்களுடைய பிளைட்டை டெய்லி அனுப்பி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க உள்ள இந்தியன்ஸ் பத்திரமா இந்தியா கொண்டு வர்றதுக்கு. இந்த விஷயத்துல நம்ம டாடாவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த விவகாரத்துல எந்த நிறுவனமும் அவங்களுடைய பிளைட்ட உக்ரைனுக்கு அனுப்பவே இல்ல. ஆனா டாடாவோட ஏர் இந்தியா டெய்லி அவங்களுடைய சர்வீஸ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் வர்ற டவுட் என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்துல இந்தியா எந்த ஒரு சொல்யூஷனா மீட்டிங்ல சொல்லிருக்காங்கன்னு. இதுல மொத இது, இந்தியா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போடப்பட்ட மின்ஸ் அக்ரிமெண்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த மின்ஸ் அக்ரிமெண்ட இன்னும் ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனா ட்ரைலேட்ரல் குரூப் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. இந்த ட்ரைலேட்ரல் குரூப்ல ரஷ்யா, யுக்ரைன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்காங்க. மூணாவது, நார்மலி ஃபார்மேட்டா இருக்கிற ரஷ்யா, உக்ரைன், ஜெர்மனி, பிரான்ஸ் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் பதற்றத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, யுஎன்ஓ செக்ரட்டரியா இருக்கிற மிஸ்டர் ஆண்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க உக்ரைனுக்கு தான் டைரக்ட் சப்போர்ட் பண்றோம், ரஷ்யா அவங்களுடைய மிலிட்டரியை டி-எஸ்கலேஷன் பண்ணி இந்த போர் பதற்றத்தை உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.